ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட்டுன்னு சொன்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது பார்த்திங்க அப்படின்னா பால் பாயசம், கேசரி இந்த மாதிரி தான். இந்த வீடியோவில் ஜவ்வரிசி சேமியா பால் பாயசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜவ்வரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு சொம்பு தண்ணியை ஆட் பண்ணி அது ஒரு 3 விசில் குக் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் ஜவ்வரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டம்ளர் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கும் அப்போ தான் ஜவ்வரிசி. ஜவ்வரிசி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை, இது ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே நெய்யில் கொஞ்சம் சேமியா, நார்மல் சேமியா தான் நான் யூஸ் பண்ணேன். அந்த சேமியாவை நீங்கள் போட்டு எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் சேமியா போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துருக்கேன். இதுலேயே நீங்கள் தண்ணி ஊற்றி கூட வேக வைக்கலாம். நான் அப்படியே டைரெக்டாக பால் ஊற்றி இதை வேக வச்சுட்டேன். சேமியா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். சேமியா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் சுகர் ஆட் பண்ணணும். இது கூட 2 இல்லைன்னா 3 ஏலக்காய் அதை நல்லா பொடிச்சு இது கூட சேர்த்திக்கோங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரையை எப்பவுமே குத்துமதிப்பாக தான் ஆட் பண்ணுவேன். எங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து பிலோ பார்டர் லைன் இருந்தால் போதும், பார்டர் லைன் இல்லை பிலோ பார்டர் லைன் இருந்தால் போதும். ஆனால் நான் இப்படி குத்துமதிப்பாக போடும்போதே எனக்கு அந்த கரெக்டாக அளவு தெரியும், அதனால் நான் ஸ்டாப் பண்ணிப்பேன். இப்போ சர்க்கரை எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேக வச்சிருந்த ஜவ்வரிசி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி பாலை வேணுங்கிற அளவுக்கு சேர்த்திக்கோங்க. பாயசம் உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அளவாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா பாலை கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து சேமியா சேமியா ஜவ்வரிசி பாயசம் வந்து செஞ்சு வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே கெட்டி ஆகிடும், அதனால் தாராளமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து அளவாக இருக்குது அப்படிங்கிறவங்க 1/2 லிட்டர் பால் கூட 1/4 லிட்டர் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் க்ரீமியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. பட் இதுவே பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். வேணும்னா நீங்கள் மில்க் மெய்டு ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக எல்லோரும் வீட்லேயும் செய்கிற ஜவ்வரிசி பாயசம் இப்படி தான் செய்வோம். இது கூட நீங்கள் வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை போட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். எங்கள் வீட்டில் 3/4 பேர் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சில்லுன்னு சாப்பிடுவாங்க. நல்ல சூப்பரான ஜவ்வரிசி சேமியா பால் பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர், டாடா, பை.